வெல்கம் டு சுந்தரா சமையல். சுந்தரா சமையல் இன்னைக்கு நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு கிலோ ரோமே டொமேட்டோஸ் ஆர் பெங்களூர் தக்காளி எடுத்துட்டு கழுவிட்டு கியூபா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை அடுப்புல வச்சுட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு, சின்ன பால் சைஸ் புளி, 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை வேக வைக்க போறோம். தக்காளியில இருக்க தண்ணி கம்ப்ளீட்டா வத்தணும், அது வரைக்கும் நம்ம வேக வைக்க போறோம். பாருங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. இப்ப ரெடி ஆயிருச்சு. இப்ப இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வாங்க இப்போ வெந்தயப்பொடி பண்ணலாம். 2 டிராப்ஸ் எண்ணெய் விட்டுட்டு, நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ஆற வச்சுட்டு அதை வந்து ட்ரையாக பவுடர் பண்ணி வச்சுக்குவோம். இது எல்லாத்தையும் இப்போ நான் இதில் போட போகிறதில்ல, இதிலிருந்து 1 டீஸ்பூன் அளவு பவுடர் தான் நான் போட போகிறேன். தாளிச்சிருவோம். 2 பெரிய கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துட்டு அதில் கடுகும் காஞ்ச மிளகாயும் போட்டு தாளிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டுடலாம். இந்த எண்ணெயில் வந்து இந்த தக்காளி வந்து தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா வேகணும், எண்ணெய் பிரியற அளவுக்கு வேகணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி வரணும், வந்ததுனா தான் தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி. இதை நீங்கள் 1 மாதம் கூட வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.